இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஹாய் அண்ட் வணக்கம். நான் பிரீதி ஹரீஷ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஹைதராபாத் மெட்ரோ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணேன். அதோட டீட்டெயில்ஸ் தான் உங்கள் கூட இன்னும் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்பி நகர்லேருந்து இன்றைக்கி ஹைடெக் சிட்டி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு திருப்பி ஹைடெக் சிட்டியிலேருந்து எல்பி நகருக்கு திரும்பி வர போகிறேன். ஸோ என்னோடய ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்பி நகர் ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ வந்து இது மெயின் ரோட்லேருந்து இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கத்தில் தான். அண்ட் ஆல்சோ கீழேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ வந்து நடக்க முடியாதவங்க இல்லை ரொம்ப பெரியவங்க எல்லாமே லிஃப்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர், படிக்கட்டு அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும். அண்ட் ஆல்சோ டிக்கெட்ஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி செக்கை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். டிக்கெட்டோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 10 ரூபா அண்ட் மேக்ஸிமம் 60 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது லெஸ் தென் 2 கிலோமீட்டர்னால் 10 ரூபாயும் ஒரு 22 to 26 kilometers 55 rupees அண்ட் அபவ் 26 kilometers மேக்ஸிமம் 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே ஒரு சார்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 90 centimeters கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து டிக்கெட் கிடையாது. ஸோ அவங்க ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து மெட்ரோ ட்ரெயின் ஸ்மார்ட் கார்டு இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயுமே வந்து அவங்க இந்த மேப் வச்சுருக்காங்க. அதை இப்போதைக்கு வந்து ரெட் லைன் அண்ட் ப்ளூ லைன் தான் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஸோ இப்போ தான் அந்த க்ரீன் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணுன்றது ஈஸியாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். இந்த மெட்ரோ கார்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம 200 rupees கொடுத்து வாங்கணும். அண்ட் நேச்சுரலி வாங்கும்போது வந்து ஆஃபரில் இருந்தது. ஸோ 75 rupees தான் வாங்கினேன். பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 100 rupees பே பண்ணணும் அண்ட் மினிமம் 100 rupees ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த கார்டில் வந்து எப்போயுமே ஒரு 20 rupees அது மினிமம் பேலன்ஸ் இருந்தால் தான் நம்மளால அந்த கார்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வச்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் ட்ராவல் பண்ணும்போது 5% ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த டிக்கெட் ப்ரைஸில். ஸோ இப்போ வந்துட்டு நான் எல்பி நகர்லேருந்து ஹைடெக் சிட்டி போகிறதுக்காக நான் இப்போ வந்து எஸ்கலேட்டரில் வந்து மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு போகிறேன். ஸோ எல்பி நகரில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் த எண்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து தான் ட்ரெயின் கிளம்பும். ஸோ லாஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இங்கே தான் வந்து கடைசியாக வந்து நிற்கும். சேஃப்டி ரீசன்ஸ்க்காக மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த மாதிரி ட்ராக் வந்து இப்போ நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு இந்த இது நடுவில் ட்ராக்லாம் தாண்டி போகக்கூடாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைனுக்கு பின்னாடி தான் நிற்கணும். ஸோ அங்கங்கே இந்த எல்லோ லைன் மார்க் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து டோர் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுன்றத வந்து குறிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் நிற்கிறத பார்க்க முடியும். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு ட்ரெயின் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துடுச்சு ட்ரெயின். ஸோ இதை பிடிச்சி நான் வந்து ஹைடெக் சிட்டி போகணும்னா எனக்கு வந்து எல்பி நகர்லேருந்து டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. ஸோ வந்து நான் இங்கேருந்து அமீர்பேட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் திருப்பி இன்னொரு ட்ரெயின் மாறி ஹைடெக் சிட்டிக்கு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்பி நகர்லேருந்து அமீர்பேட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 17 kilometers நம்ம ஒரு 35 minutes வந்து போயிடலாம். ஸோ இதை நீங்கள் நார்மலாக போகணுன்னா 45 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமீர்பேட் ஸ்டேஷனுக்கு இப்போ நான் வந்துட்டேன். அமீர்பேட் ஸ்டேஷனோட முக்கியமான ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கக்கூடிய ஸ்டேஷன் எதுன்னா அது அமீர்பேட்டோட மெட்ரோ ஸ்டேஷன் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடையுமே இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப், அதே மாதிரி வந்து துணிக்கடை, அதே மாதிரி நிறையா வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடை, அதாவது வந்து இந்த ஃப்ராங்கீஸ், அதே மாதிரி வந்து பப்ஸு, எக் பப்ஸு, நிறைய ஸ்நாக்ஸு, ஜூஸஸ் இருக்கக்கூடிய நிறைய இடம் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து க்ரௌடடாக தான் இருக்கும். ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த ரெட் லைன்லேருந்து ப்ளூ லைனுக்கோ, ஸோ அந்த ப்ளூ லைன்லேருந்து ரெட் லைனுக்கோ மாறக்கூடிய ட்ரெயின் வந்து இந்த இடத்துல தான் மாறணும். ஸோ அதனால் இந்த இடம் எப்பயுமே வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அமீர்பேட்லேருந்து ஹைடெக் சிட்டிக்கு இன்னொரு ட்ரெயின் நான் மாறி போக போகிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 9 kilometers ஒரு 15 minutes வந்து ட்ராவல் பண்ணி போயிடலாம். ஸோ இதுக்கான ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 35 rupees. ஸோ இப்போ நான் ஹைடெக் சிட்டி வந்துட்டேன். ஸோ அகேன் நான் ஹைடெக் சிட்டியிலேருந்து எல்பி நகருக்கு போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அமீர்பேட் ஸ்டேஷனில் வந்து தான் அகேன் மாறணும். ஸோ அமீர்பேட் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் எல்பி நகர் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வரும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு
நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெயின் அந்த ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ரீசார்ஜோட ஆப்ஷன்ஸும் நான் சொல்லிடுறேன். நம்ம எய்தர் வந்து HMRC ஆப் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து எய்தர் கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேடிஎம் இல்லை மொபிக்விக், அப்படி இல்லைன்னா வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடிய கஸ்டமர் கேர் அங்கே கூட வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து எவ்வளோ ஒரு பெருசாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரெயின் தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஏசி. ஸோ இந்த வெயில் காலத்தில் மேக்கப் கழியாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து மெட்ரோ தான். ஸோ எல்பி நகர் தான் லாஸ்ட் ஸ்டேஷன். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் விசில் அடிப்பாங்க, ஏன்னா அதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன், வந்து எல்லோரும் கம்பல்சரி இறங்கியே ஆகணும். அண்ட் ஒன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து எல்பி நகர்லேருந்து மார்னிங் 6:30 கிளம்புது. அண்ட் ஒன்ஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:30 கிளம்புது. ஸோ இப்போ நான் கடைசியாக வந்து வெளியே வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வர்றதுக்காக நான் கார்டு வந்து அங்கே ஸ்வைப் பண்ண போகிறேன், பாருங்கள் எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ வந்து ஹைடெக் சிட்டியிலேருந்து எல்பி நகருக்கு எனக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு 45 rupees சார்ஜ் ஆகுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுலே. இப்போதைக்கு நம்ம வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ப்ரீத்தி ஹரிஷ் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.